ரூபாய் 15625க்கு ஆண்டு வட்டி 8% எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? முதல்ல நம்ம வந்துட்டு தொகைக்கான ஃபார்முலா வச்சு இந்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் வந்துட்டு என்னது கூட்டு வட்டி. ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? பி இன்ட்டு 1+R/100 த ஹோல் பவர் என் அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்று நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட் இருக்குது? 15625 ரூபாய். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு எத்தனை சதவீதம்? 8% 3 வருஷத்துக்கு. மொதல் வருஷத்துக்கான 8% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ இன்ட்டு 8/100, 8% இதில் 8 பங்கு தானே வந்துட்டு அதோட பட்டி. ஓகேவா? ஸோ அப்போ இதில் 8% அப்படிங்கிறப்ப நம்ம இதில் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5840 2 8 16 16 20 0 2 6 8 எவ்வளோ? 48 49 50 0 5 5 8 40 45 5 balance 4 8 8+4 12. அப்போ இந்த இடத்துல டிவைடட் பையில் ஒரு 100 இருக்கா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது வருது. ஸோ 2 0 2 0 கேன்சல் பண்ணிட்டோன்னா மொதல் வருஷத்துக்கான வட்டி வந்துட்டு எவ்வளோ? 1250 ரூபாய். ஓகேவா? புரியுதா எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ இப்போ வந்துட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். கூட்டினோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 5 2 7 8 6 1. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கூட்டணும்னா ரெண்டாவது வருஷத்துக்கான அமௌண்ட் வந்துட்டு இவ்வளோ. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? ஸோ இதுக்கு வந்துட்டு என்னது? 8%. அப்போ 8/100, இதோட 8 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 0 0 5 3 1. அப்போ வந்துட்டு 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோன்னா 1350 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை? எந்த வருஷத்துக்கு? ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டுவோம். கூட்டணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 18625 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம்? ஏன்னா நம்மளுக்கு 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்களா, நம்ம இப்போ 2 வருஷம்தான் கண்டுபிடிச்சிக்கோ, 3வது வருஷத்துக்கான வட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு 8% அப்படிங்கிறப்ப இதை வந்து 8 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 4 5 8 2 0. ஓகேவா? ஸோ அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது? 3வது வருஷத்துக்கு 1458 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 வருஷத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ கூட்டு வட்டி எவ்வளோ? 1250 1350 1458. ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் கூட்டினோம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 4058 ரூபாய் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4058 ரூபாங்கிறது தான் வந்துட்டு கூட்டு வட்டி. ஓகேவா? ஸோ இதை ஃபார்முலா மெத்தடில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த 15625 இந்த இடத்துல போடுவோமா? இதில் போடுறப்ப 8/100, 8/100 அப்படிங்கிறப்ப கேன்சல் பண்ணோன்னா 4வது வாய்ப்பில் கேன்சல் பண்ணோன்னா 2/25 வரும். எல்ஜிஎம் எடுத்தோம் அப்படின்னா 27/25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஹோல் பவர் என்னன்னா கியூப், 3 தடவை. ஓகேவா? ஸோ 25 3 தடவை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ 27 கியூப் தான் வந்துட்டு இதோட ஆன்சர், அதாவது அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ 27 3 தடவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிற அமௌண்ட் வந்துட்டு அது வந்து 19000 சில்லற வரும். ஸோ அதில் வந்து வந்துட்டு இந்த 15625 கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 4058 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸி அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் ஈஸியாக போட்டுடலாம். அப்படி இல்லை நான் கொஞ்சம் இது மாதிரி போட்டுக்கிறேன், நான் வந்துட்டு 3 தடவை 27 மல்டிப்ளை பண்ணுறது எனக்கு கஷ்டம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு மெத்தடுமே ஈஸியான மெத்தட்ஸ் தான், உங்களோட கம்ஃபர்டபுள் பார்த்து நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸும் கிடைக்கும். தேங்க்யூ.